சிந்தனை காக வேண்டி ஒருவருடைய தோற்றத்தை வைத்து ஒருவரை அடையாளப்படுத்த முடியாது. எமது பார்வை அடுத்தவர்களுடைய ஏதோ ஒன்றை குறிக்கும். ஒருவருடைய மனம், ஆள், அடையாளம், ஒருவருடைய கொள்கைகள், அவருக்குள் மறைந்திருக்கும் எண்ணங்கள் அவைகளே என்று எவராலும் உடனே கண்டறியவும் முடியாது. ஒரு குடும்பத்தையோ நண்பரையோ வைத்து அல்லது உறவினர்களை வைத்து அடையாளப்படுத்தவும் முடியாது. மறைந்திருக்கும் ஒருவரை நாம் ஒருவரை எப்படி கண்டு அடையாளம் கண்டு கொள்வது? ஒருவருடைய சேவையில் கொள்கை எண்ணங்களை என்ன கருத்துக்களை இவைகளை கண்டறியலாம். நாம் ஒருவரை எமது கற்பனை கேற்றுவாறு அடையாளப்படுத்தி கொள்வோம். உடனே அடுத்தவர்களிடமிருந்து உள்ளது வாழ்க்கை வரலாறு மகத்துவம் இவைகளை கண்டு கொள்ளாது விட்டு விடுவோம். எமது கண்களுக்கு இப்படியான எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படுவது உண்டு. நாம் இதை தவற விட்டுவிட்டு பின் மனம் வருந்ததும் உண்டு. உறவுகள் என்ற ஒரு உறவு கைவிட்டு போகும் தருணம் மிகவும் வேதனையாக இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து வரட்டு கௌரவம் பிடிவாதம் கூட காரணமாக இருக்கும். அவர்களுக்கு எல்லாவற்றையும் போல் இதுவும் ஒரு சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் உணர்வு உள்ளவர்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிசமாக இருக்கும். கண்களில் படிந்து கிடக்கும் ஞாபகம் மட்டும் கவலையாக அமையும். இருந்தாலும் புரியாதவர்கள் புரிந்து நடக்கவும் புரிந்தவர்கள் ஒரு ஞானத்தை தேடவும் காலம் அதற்கு என்றுமே காத்திருப்பதில்லை. நன்றி.